இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்பவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாகவும் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்துறை கவுன்சிலின் தலைமை இயக்குநர் கலைச்செல்வி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் என மொத்தம் 520 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் விழாவில் முனைவர் பட்டத்தை பெற்றுக்கொண்ட இன்பராஜ் என்பவர் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் தான் வைத்திருந்த மனுவை வழங்கினார். பின்னர் தான் வழங்கிய மனு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இன்பராஜ், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவர்களின் படிப்பிற்கான கால அளவு எந்தவித காரணமும் இன்றி நீட்டிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். தங்களது எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் இதுகுறித்து யாரும் வெளியே கூறவில்லை எனவும் அவர் வேதனை தெரிவித்தார். இல்லை, இந்த ரிசர்ச் செக்ஷன் யூனிவர்சிட்டியில் சரியான மரியாதை இல்லை. ரிசர்ச் பிஹெச்டி பண்ணுறவங்கள அவமரியாதை பண்ணுறாங்க, அழைக்கழிக்கிறாங்க, தேவையில்லாத ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பல பேரை வந்து பிஹெச்டி முடிக்க விடுறதில்லை. இந்த பிஹெச்டி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட ரிசர்ச் செக்ஷன், அது மட்டும்தான் ரொம்ப வந்து மாறணும். மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய திறன் வளர்த்துக்கணும். அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்கள் வளர்க்கணும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சில பேர் 9 வருஷம் முடிச்சதுக்கு எடுத்துருந்தாங்க. எதுக்கு 9 வருஷம் சார் பிஹெச்டி முடிக்கிறதுக்கு? தெரியாமையாக படிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு எடுத்தீங்க? அவங்கள 9 வருஷம் முடிக்கிறாங்கன்னா 9 வருஷம் அவங்களை பண்ண விடாமல் டார்ச்சர் பண்ணுறாங்க. ரிசர்ச் செக்ஷன் ஆஃப் தி பாரதாஸ் யூனிவர்சிட்டி ஷுட் சேஞ்ச் தெம்செல்ஸ், அதுதான் என்னோட வேண்டுகோள். இந்த சந்தித்த பிரச்சனைகள், இந்த ஜேர்னி ஆஃப் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான என்னுடைய பயணத்தில் என்ன சந்தித்தோம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் எழுதி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.